अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये अनैत्ति நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன இருக்கிறதோ, என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் ஓடுறதோ அதுதான் ஆக்சுவலாக பலிக்கும். உங்கள் சுய ஜாதகங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பலாம் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஜூன் 26ஆம் தேதி 2022, சுபக்ருது வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, த்ரயோதசி திதி, தேய்பிறை. துலாம் ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரையும், குளிகை மதியம் 3:00 4:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான ஹோரைகள் எடுத்து பார்த்தோன்னா, இன்றைய காலை 7:30 9:00 வரையும், 2:00 4:30 வரையும், 9:00 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை அப்படியே பிரம்மாண்டமாக பேசுவீங்க, அப்படியே பயங்கரமாக பேசுவீங்கன்னு சொல்லலாம். ஒரே பாயிண்ட்டை அந்த பாயிண்ட்டை 10 ஆங்கிளில் போட்டு அப்படியே மடக்கி பேசி அப்படியே ஒரு பெரிய ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அது தெரியும் மற்றவங்களுக்கு, அப்படியே ஊதி பெருசாக்கிடுவாங்க. வாய்ப்புன்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஒழிவு மறைவு இல்லாமல் வெளியே போகும், அதனால் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில். அது உங்களுக்கும் சாதகமாகவே மாறும்னு சொல்லலாம். கனமான பண வரவை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ண ஓட்டங்கள் பித்ருக்கள் சார்ந்த விஷயங்களில் போகும். முன்னோர்கள் அனுகிரகத்தின் மூலியமாக உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும். அருமையான ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம். முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறீங்க, அது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது உங்களுக்கு ஜெயித்து கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் அதை போட்டு மனசில் உழட்டின்னு இருப்பீங்க. இரவு நேரத்தில் தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள். தேவையே இல்லாமல் ஏதாவது செலவு பண்ணுவீங்க, ஆடு உடம்பு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இந்த மருத்துவம் சால அலர்ஜிக் சென்சேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு லாபம் ஏற்படும். எல்லா விஷயங்களையுமே நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டராக நடக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்லேருந்து அழைப்பு வரும், வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். எந்த விதமான சலுகைகள் இன்றைய நாள் நீங்கள் கேட்டாலும் டக்குன்னு நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பகவத் கிருப்பை பகவத் சங்கல்பம் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, ட்ரை பண்ணலாம் ப்ராப்ளமே கிடையாது, பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. வெளிநாடு வெளி மாநிலம் வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை சார்ந்த நபர்கள் மூலியமாக சில அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் பண்ண புண்ணியம் x5 times அப்படியே ரிட்டர்ன் வரும். இன்றைய நாள் அருமையான தகவல் ஒன்று வரும், ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆய்வு சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாமல் எந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மறைமுகமாக சில பிரச்சனைகள் ஏற்படும், கவன தேவை அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு
பானக அபிஷேகம் செய்யும் பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் வியாபாரத்தில் இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏற்படும், நல்ல கௌரவம் உண்டு. கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு பிரம்மாண்டமாக இருக்குது. மருத்துவமனை வச்சுருக்கிறவளுக்கு யோகமாக இருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறவளுக்கு யோகமாக இருக்குது. உளுந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்குது. வடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு யோகமாக இருக்குது. நூடுல்ஸ் கடை வச்சு நடத்துகிறவங்களுக்கு யோகமாக இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். யார் உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மக்கர ராசி நண்பர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யதார்த்தமாக பார்த்தாலுமே அது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உடம்பில் இரும்புத்தன்மை கம்மியாக இருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். அதே மாதிரி வெளியே ஆள்கிட்ட இருந்து யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது இன்றைய நாள் சரியாயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே நன்மை ஏற்படும். கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். உறவினர்கள்கிட்ட இருந்து சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் தட்டி தூக்க போகிறீங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு பொருளாதார ஏற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம், கண்டிப்பாக நடக்கும் இன்றைய நாள். அதே மாதிரி யார்கிட்ட ரகசியங்கள் பேசும்பொழுதும் இன்றைய நாள் ஃபோனில் பேசினாலும் இமெயிலில் பேசினாலும் எந்த விஷயம் நீங்கள் பேசினாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பூதாகரமாக வெளியே போகும். அதனால் ரொம்ப கவனமாக பேசணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். இளைய சகோதரன் சகோதரி வழிகளில் சில பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும். இந்த நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த், த்ரோணகுண்வந்து, ததாஸ்து. நன்றி.